முறையான வழிகாட்டுதல்கள் இன்றி தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிப்பது ஆபத்தானது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து கூறியிருக்கிறது. தற்காலிக ஆசிரியர் நியமனம் என்பது ஆபத்தானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. தற்காலிக ஆசிரியர் நியமன முறையில் தகுதியற்றவர்களை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மாவட்ட கல்வி அலுவலர்கள் நியமிக்க வாய்ப்பிருப்பதாகவும் மதுரை கிளை கருத்து கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைகிறார். சகாய பிரதீபா, எந்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, விரிவான தகவல் என்ன? குலகவதி, முறையான வழிகாட்டுதல்கள் இன்றி தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பது ஆபத்தானது, இது ஏற்கத்தக்கதல்ல என்ற கருத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவு செய்திருக்கிறது. அதோடு இது அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் தங்களுக்கு தேவையான தகுதியற்றவர்களை பணியில் அமர்த்த வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற வருத்தத்தையும் நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சங்கத்தின் தலைவர் ஷீலா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 2013 நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஏராளமானவர்கள் அப்போதிருந்த வெயிட்டேஜ் முறையால் பணிக்கு தேர்வாகவில்லை. ஆனால் அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களே. அவர்களில் பெரும்பாலானவர்கள் தற்போது வரை பணி வாய்ப்பு கிடைக்காமல் பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசின் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப திட்டமிட்டு அரசு கடந்த 23 அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தற்காலிக ஆசிரியர்களை தேர்வு செய்வது தொடர்பாக வகைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் எதுவும் இல்லை. அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கு தேவையான நபர்களை பணியில் நியமித்துக் கொள்ள வாய்ப்பாக உள்ளது. இதனால் தகுதியற்றவர்கள் தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இதனால் மாணவர்களின் எதிர்காலமும் பாதிக்கப்படும். அதோடு ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி வாய்ப்பை பெற இயலாத நிலை உருவாகும். இவற்றை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக 23 வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்வதோடு அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க இடைக்கால தடையும் விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி MS ரமேஷ், முறையான வழிகாட்டுதல்கள் இன்றி தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பது ஆபத்தானது, இது ஏற்கத்தக்கதல்ல, இது ஒவ்வொரு மாவட்டத்தின் கல்வி அலுவலர்களும் தங்களுக்கு தேவையானவர்கள் வேண்டப்பட்டவர்கள் என தகுதியற்றவர்களை பணியில் அமர்த்தவும் வாய்ப்பாக அமைந்துவிடும் என குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் இது தொடர்பாக விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதையேற்ற நீதிபதி அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திலகவதி, தகுதியற்றவர்களை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மாவட்ட கல்வி அலுவலர்கள் நியமிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கூற்றை வலுப்படுத்தக்கூடிய சான்றுகள் ஏதேனும் அங்க சமர்ப்பிக்கப்பட்டிருக்கா? மேலும் அரசு இதுக்கு விளக்கம் அளிக்க பதில் அளிக்க எவ்வளவு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு? திலகவதி, இந்த வழக்கு இன்றுதான் விசாரணைக்கு, அதாவது மனுவாக தாக்கல் செய்த பின்பு இன்றுதான் முதல் முறையாக விசாரணைக்கு வருகிறது. பொதுவாக வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது இருதரப்பிலிருந்தும் உரிய விளக்கங்கள் பெற்ற பின்னரே நீதிபதிகள் அது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். அந்த அடிப்படையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக முறையான, அதாவது ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக ஏதேனும் வழிகாட்டுதல்கள் உள்ளனவா என்பது தொடர்பாக முறையான விளக்கத்தை அரசிடமிருந்து பெற்று தெரிவிப்பதற்காகவே கால அவகாசம் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே நீதிபதியும் நாளைய தினத்திற்கு வழக்கை விசாரணைக்காக ஒத்திவைத்திருக்கிறார். ஆகவே நாளைய தினமே அரசு தரப்பில் என்ன மாதிரியான விளக்கங்கள் முன்வைக்கப்படும் என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். தளபதி,